ஹாய் நண்பாஸ், ஸ்பீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை டப்பு டப்புன்னு தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். நேற்று நீங்கள் ஃபைனல் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா அநியாயம் அக்ரமம் நடந்தது என்றே சொல்லலாம். அமித்ஷா மகன் ஜெய்ஸா ரெண்டு பேரும் சேர்ந்து ஆறாரை நைஸாக சொல்லிய முடிச்சிட்டாங்க. வெளிப்படையாக வந்துட்டு மிகப்பெரிய சூதாட்டம் நடந்திருக்குங்க. ஜெய்ஸா வந்துட்டு சிக்கியிருக்காரு நமக்கு வந்த தகவல் படி. நேற்று நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் நடந்துச்சுங்க. அமித்ஷா ஜெய்ஸா வந்திருந்தாங்க, நரேந்திர மோடியும் வந்திருந்தார்னு வைங்களேன். நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜெய்ஸாவை காமிக்கும் போதும் சரி அண்ட் அமித்ஷாவை காமிக்கும் போதும் சரி எக்கச்சக்க ஆரவாரம். தானாக சேர்ந்த கூட்டமில்ல, கோர்ட் பிரியாணிக்கு வந்த கூட்டம். குஜராத் டீம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, பேட்டிங்கில் வந்துட்டு ஒன்றுமே இல்லைங்க. பவுலிங் வேணால் ஸ்ட்ராங் தான், பட் அந்த டீமை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஏன் ப்ரோ இதை பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கு அதில் வந்துட்டு மிகப்பெரிய லாபம்ங்க. அகமதாபாத் வந்துட்டு மிகப்பெரிய கிரவுண்டு, குஜராத்தை வின் பண்ண வச்சாங்கன்னு வைங்களேன் 100,000 மேலே ஆடியன்ஸ் பார்க்க வருவாங்க. டிக்கெட் 2,000-2,500 நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சென்னை டீம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தான் தெரியும், சாரி இந்தியாவுக்குள்ளே அங்கங்கன்னு தெரியும். ஐபிஎல் வந்த பிறகு அந்த சிஎஸ்கே டீம் உருவாச்சு இல்லையா, வேர்ல்டு லெவலில் சென்னையை தெரிய வந்திருக்குங்க. அந்த மாதிரி குஜராத்தையும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நேற்று மேட்ச் ஆரம்பிக்கும் போதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 150 ரன்குள்ளே ஆர்ஆர் அவுட் ஆக சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன், டாஸ் வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு தான் விழுந்துச்சு, அவர் சேஸ் பண்ணாமல் பேட்டிங்கை தெரிவு பண்ணார். அங்கேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் செகண்ட் சூதாட்டம் எங்கே நடந்ததுன்னா கைக்கு வந்த கேட்சை சகால் மிஸ் பண்ணாருங்க. மூணாவது மேட்ச் ஃபிக்ஸிங் எங்கே நடந்ததுன்னா அஸ்வினுக்கு 10 ஓவருக்கு மேலே தான் ஓவரே கொடுத்தாங்க. இப்படி கண்ணுக்கு தெரிஞ்சே சூதாட்டம் நடந்ததுங்க. எப்படின்னா அங்கே ஸ்டேடியத்தில் உட்காந்து கண் அசைக்க அசைக்க மேட்ச் நகர்ந்துக்கிட்டே இருந்தது. அமித்ஷா அண்ட் அமித்ஷா மகன் ஜிடி டீமை மிகப்பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. நீங்கள் குஜராத் ஊடகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நியூஸ் தாங்க அனல் பறந்துக்கிட்டு இருக்கு. நேற்று ப்ரெசன்டேஷனில் கங்குலியை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அவர் முகம் பாடி போயிருந்ததுங்க, ஏன்னா இந்த மேட்ச் வந்துட்டு உண்மையாக நடக்கலை. ஹர்திக் பாண்டியா என்றைக்குமே நேர்மையாக பேசுவாருங்க, மனசில் பட்டதை பேசக்கூடியவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைனல் மேட்ச் மாதிரியே தெரியல, ஆர்ஆர் வந்துட்டு ஒரு பலவீனமாக ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அந்த பலவீனம் தான் எங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது, ஒரு ஃபைனல் மாதிரியே தெரியலன்னு சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய சூதாட்டம் நடந்திருக்கு, அது அம்பலம் ஆயிருக்குங்க. குஜராத்தை ப்ரொமோட் பண்ண அரசியல் சாயம் உள்ள இறங்கியிருக்கு, சூதாட்டம் நடந்திருக்கு, மிரட்டலே நடந்திருக்கு என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஜெய்ஸாவை உள்ள தூக்கி போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாதுங்க, ஆட்சியே அவங்க கையில் தான். நம்ம பேசதாங்க முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ரீசனால் மட்டுமே சஞ்சு சாம்சன் கேப்டன் பண்ண மாட்டேன்ட்டாரு. நீங்கள் பட்லர் அவுட் ஆன போது கூட தெரியும் க்ளோஸை தூக்கி எறிஞ்சிட்டு போனாருங்க. மேட்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையாக நடக்கல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, சூதாட்டம் நடந்திருக்குன்னு தெரிய வந்திருக்கு, இதற்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.